அந்நிய கொள்கைகள் ஆறு. அந்நிய ராஜ்யங்களிடம் ஒரு ராஜா கடைபிடிக்க வேண்டிய ஆறு கொள்கைகளை ஷாட்குண்யம் என்று அர்த்த சாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றன. சந்தி, விக்கிரகம், யானம், ஸ்தானம் அல்லது ஆசனம், சம்ஸ்ரயம், த்வைதீபாவம் என்பனவே இந்த ஷட்குணங்கள். சந்தி என்பது ஸ்னேக உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு ஒற்றுமையாய் இருப்பது. சந்தி செய்து கொண்டுள்ள ராஜ்யங்களை தற்காலத்தில் ஆலீஸ், நேச நாடுகள் என்கிறோம். விக்கிரகம் என்பது விரோத நாடாகவே கருதி யுத்தம் செய்வது. ஸ்தானம் அல்லது ஆசனம் என்பது இந்த காலத்தில் சொல்கிற நியூட்ரலிட்டி, நடுநிலைமை, நான் அலைன்மெண்ட், கூட்டு சேராமை என்று சொல்லலாம். யானம் என்பது கோல்டு வார் மாதிரி, அதாவது ஆக்சுவலாக யுத்த முஸ்தீபுகள் மட்டும் பண்ணி காட்டி கொண்டிருப்பது. சம்ஸ்ரயம் என்பது நம்மை விட பலிஷ்டனான இன்னொரு ராஜாவிடம் ஸ்னேகபாவத்துடன் போய் அவனை ரக்ஷகனாக கொண்டு வேறொரு சத்ரு ராஜாவை எதிர்ப்பது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் இப்படித்தான் ஆஸ்திரியா ஜெர்மனியையும் வேறேதோ ஒரு சின்ன தேசம் ரஷ்யாவையும் சம்ஸ்ரயமாக அடைய அந்த ரெண்டு சிறிய ராஜ்யங்களின் சண்டை பெரிய உலக யுத்தமாகவே ரூபம் எடுத்துவிட்டது. த்வைதீபாவம் என்பது ஒரு ராஜ்யத்தோடு யுத்தம் போடுவதற்காகவே அதற்கு பக்கத்தில் உள்ள ராஜ்யம் அதோடு சேர்ந்து விடாமல் முன்கூட்டி அதை தனக்கே சிநேகிதமாக ஆக்கி கொண்டு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது. ஸ்னேகத்துக்காக ஸ்னேகம் இல்லாமல் காரியத்துக்காக ஸ்னேகம். டிப்ளமசி, ராஜதந்திரம் என்பது டூப்ளிசிட்டியாகவே, ரெண்டு விதமான ஸ்டாண்டர்டுகளில் ஏமாற்றுதலாக செய்வதாகவே ஆகிவிடுவதற்குத்தான் த்வைதீபாவம் என்று பெயர் கொடுத்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். முன்னேயே சொன்னார் போல டூப்ளிசிட்டி என்பது தர்மசாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லாமல் அர்த்த சாஸ்திரம் மட்டுமே சற்று அனுமதித்துள்ள விஷயம்தான். அதனால் இதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டியதில்லை. செர்பியா, ரஷ்யாவோட